வாழ்க்கையில முன்னேறணும் உயர்வாய். இன்னைக்கு எங்க வீட்டுல கணவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கணவாய்னா ரொம்ப பிடிக்கும். அம்மா எனக்காக கணவாய் வறுவல் செஞ்சாங்க. வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். அதுல சூடான எண்ணெயில சோம்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு இடையில இஞ்சி பூண்டு விழுந்த போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப தக்காளியே போட்டுக்கலாம். இப்ப தக்காளி நல்லா மசீன வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். தக்காளி நல்லா குழஞ்சிருச்சு. இப்ப தனியாத்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மிளகுத்தூள் போட்டு இருக்கிற எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது. இதுலாம் இது வறுவல் இல்லையா, எல்லாம் வருவதுக்கு அப்புறம் சுத்தம் பண்ண கணவாயை எடுத்து போட்டுக்கலாம். இப்பயும் நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா கணவாய் இப்போ கொண்டாத்த தண்ணி விட ஆரம்பிச்சிடும். தண்ணி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி சுண்டு வந்துருச்சு. ஓகே, எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும். உங்ககிட்ட கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.